கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 46. லகுலீச பண்டிதர் தன் வலுவான கைகளால் அந்த பெரிய மரக்கதவுகளை அழுத்தி திறந்தார். விதவிதமான ஓசைகளுடன் எண்ணெய் காணாத அந்த கதவு விரிய திறந்தது. கோவிலுக்குள் காற்று சுழன்று அடித்து சருகுகளை மேலே தூக்கி நிறுத்தின. அந்த சுழற்சி யாரோ நின்று வரவேற்பது போல அவருக்கு தோற்றமளித்தது. அவர் கையெடுத்து கும்பிட்டார். அது பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை. பஞ்சவன் மாதேவி ராஜராஜ சோழரின் அணுக்கி. அந்த அணுக்கிக்கு மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவரை இறந்த பிறகு அவரை தகனம் செய்து அந்த அஸ்தியை கொண்டு வந்து இங்கு புதைத்து அதன் மீது சிவலிங்கம் எழுப்பியிருந்தார். பழுவேட்டரையர் குலத்து பெண்மணி என்பதால் பஞ்சவன் மாதேவிக்கு பழுவேட்டரையர் சார்பாக துவார பாலகர்களும் நந்தியும் அனுப்பப்பட்டது. அழகிய உறுதியான கற்றளி ஒன்று எழுப்பப்பட்டது. மிக சிறந்த முறையில் கும்பாபிஷேகமும் நடந்தது. ஒரு காலத்தில் பஞ்சவன் மாதேவி என்றால் சோழர் குலமே எழுந்து கைகட்டி நிற்கும். மாமன்னர் ராஜராஜரிடம் என்ன காரியம் ஆக வேண்டும் என்றாலும் அது பஞ்சவன் மாதேவி மூலம் போனால் நிச்சயம் நடக்கும் என்ற எண்ணமும் மக்களுக்கு இருந்தது. தஞ்சை எனக்கு வேண்டாம், நான் வேறொரு இடத்தில் வேறொரு நகரம் ஸ்தாபித்துக் கொள்வேன் என்று ராஜராஜரிடம் ராஜேந்திர சோழர் சொல்ல இருவருக்கும் அப்போது பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. மிக தெளிவாக அதற்குள் புகுந்து பஞ்சவன் மாதேவி ராஜேந்திரன் பக்கம் இருக்கின்ற நியாய தர்மத்தை எடுத்து சொல்ல ராஜராஜர் புரிந்து கொண்டார், சம்மதித்தார். ராஜேந்திர சோழருக்கு அதில் மிகப்பெரிய திருப்தியும் நன்றி உணர்ச்சியும் இருந்தன. அதன் விளைவாகவும் இந்த பள்ளிப்படை கோவில் எழுப்பப்பட்டது. ஆனால் கோவில் எழுப்பி என்ன புண்ணியம், இது சீராக பராமரிக்கப்படவில்லையே. ராஜேந்திர சோழர் தஞ்சையை விட்டு நகர்வதற்கு முன்பே பல கோவில்கள் இப்படி இருக்கின்றன. அவர் நகர்ந்துவிட்டால் இதையெல்லாம் கேட்பாரே யாரும் இல்லை. ஒரே தலைமுறையில் இந்த கோவில்கள் பாழடைந்து இருப்பது இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு விதமான சோகமாகவும் இருந்தது. பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவிலுக்குள் காராமணி செடிகள் பயிரிடப்பட்டிருந்தன. நிறுதியில் வாழை மரங்கள் இருந்தன. தரையோடு தரையாக இருந்த கிணற்றின் மீது புற்கள் மூடியிருந்தன. கருவறைக்குள் இருந்து வௌவால்கள் உள்ளேயும் வெளியேயும் பறந்து கொண்டிருந்தன. இப்போது மெல்ல புறக்கணிக்கப்படுகிறது, இன்னும் வேகமாக புறக்கணிக்கப்பட போகிறது என்று லகுலீச பண்டிதருக்கு தெரிந்து வருத்தமானார். இங்கு சரியான தலைமை உட்காராவிட்டால் தஞ்சை மேலும் பாழடைந்துவிடும். இம்மாதிரியான பள்ளிப்படை கோவில்களுக்கு ஏற்கனவே ஜனங்கள் வருவதில்லை. யாருமே வராத இடமாக அமானுஷ இடமாக போய்விடும். இந்த இடத்தில் மெல்லிய அமானுஷ்யம் இருக்கத்தான் செய்கிறது. பஞ்சவன் மாதேவி உலாவரும் இடமாகத்தான் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும். இங்கு 4 ஆட்கள் உட்கார வேண்டும் என்று லகுலீச பண்டிதர் நினைத்து கொண்டார். பிறகு அவர் கோவில் ஏறி சம்மணமிட்டு உட்கார்ந்தார். கிராம மக்கள் வரிசையாக உள்ளே நுழைந்தார்கள். எதனால் இந்த கோவில் பாழ்பட்டு கிடக்கிறது? எதனால் நீங்கள் பராமரிக்கவில்லை? இந்த கோவிலுக்குள் காராமணி விதைத்தது யார்? வாழை வளர்த்தது யார்? காராமணி விதைத்தவருக்கு 1 பொன் அபராதம், வாழை நட்டவருக்கு 20 மாடை அபராதம், சரியாக பராமரிக்கப்படாத உங்களுக்கு 2 பொன் அபராதம். இன்று மாலைக்குள் இந்த கோவிலுக்கு எண்ணெயும் சுத்தம் செய்ய துணிகளும் பெருக்கி துடைக்க துடைப்பங்களும் நீரூற்றி கழுவிவிட குடங்களும் தேவைப்படும். உடனடியாக அதை கொண்டு வந்து சுத்தம் செய்யும் வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும். குங்கிலியம் போட்டு வௌவால்களை துரத்த வேண்டும். இங்குள்ள சிவாச்சாரியார் யார்? அவர் ஏன் வரவில்லை? பட்டீஸ்வரத்திலிருந்து சிவாச்சாரியார் வர வேண்டும். இந்த கோவிலுக்கு வந்தால் அவருக்கு ஜுரம் வந்து விடுகிறதாம். அவருக்கு பயமாகவும் இருக்கிறதாம். அதனால் அவர் வர மறுக்கிறார். நாங்களாக எப்படி பூஜை செய்வது என்று பயந்து வெறுமனே பூ போட்டு மேலே தூவி விட்டு போய்விடுகிறோம். அதுவும் சில நாளாக நின்றுவிட்டது என்றார் கிராமத்திலிருந்த ஒருவர். சரி, நான் இங்கு அமர்ந்து பூஜை செய்ய போகிறேன், தினசரி அபிஷேகமும் செய்ய போகிறேன். என்ன தொந்தரவு எனக்கு வந்துவிடுகிறது என்று நீங்கள் கூட இருந்து பார்த்து கொள்ளலாம். மிக அழகான, மிக அமைதியான, கேட்டதை கொடுக்கின்ற வலுவுடைய தேவதையின் கோவில் இது. ஒரு பொழுதும் இதை புறக்கணித்து விடாதீர்கள். நான் இருக்கிறேன், எந்த கலவரமும் வேண்டாம். இன்னும் அரை நாழிகையில் நான் கேட்ட பொருள்கள் அத்தனையும் இங்கு வந்துவிட வேண்டும். உடனடியாக தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று லகுலீச பண்டிதர் சொல்ல கிராம மக்கள் பரபரப்பானார்கள். ராஜராஜ சோழரின் அணுக்கி பஞ்சவன் மாதேவி சந்தோஷமானாள். லகுலீச பண்டிதரை நோக்கி கும்பிட்டாள். உள்ளே இருக்கின்ற தேவதை தன்னை வணங்குவது அவருக்கு தெரிந்தது. அவரும் கை உயர்த்தினார். இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. உன் மகன் போருக்கு போகிறான், அவனுக்கு துணை செய்ய வேண்டியது உன் கடமை. அவனை வாழ்த்து தாயே என்று லகுலீச பண்டிதர் விண்ணப்பித்து கொண்டார். லகுலீச பண்டிதர் பஞ்சவன் மாதேவியிடம் மானசீகமாக வேண்டிக் கொண்ட அதே வேளையில் தஞ்சை அரண்மனையில் தோட்டத்துக்கு அருகில் ராஜேந்திர சோழர் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்.
அந்த நேரம் மஞ்சள் நிற கொழுக்கட்டை மந்தாரை ஒன்று சுழன்று வந்து ராஜேந்திர சோழர் தலையில் அமர்ந்து கொண்டது. தோட்டத்திலிருந்து அது காற்றில் அழகாக மிதந்து வந்தது. ஆஹா என்று எல்லோரும் வியந்தார்கள். ராஜேந்திர சோழர் அதை தலையில் எரிந்து எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு பிறகு வலது காதில் சொருகிக் கொண்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.